for easy EMI of rupees 25,000 only. South India's number one travel brand. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. பாலியல் பலாத்காரம். இந்த ஒரே ஒரு சம்பவத்துக்காக உயிரிழந்த உயிர்கள் அப்படிங்கிறது எண்ணில் அடங்காதது. ஆனா இவங்க எல்லாரும் முன்னாடியும் இதை ஒரு விஷயமா காட்டி துவண்டு போகாம வாழ்க்கையில வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டியிருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப ரொம்ப அரிதானவங்க தான். அந்த மாதிரி அரிதானவங்கள வெற்றி இழக்க போய் முடிச்சு இன்னைக்கும் எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய முன்னுதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கவங்க தான் ஜாஸ்மின் எம் மூசா. கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கலிக்கட்டில் முக்கம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான் இந்த ஜாஸ்மின். அவங்க பள்ளி பருவத்தில் 17 வயது இருக்கும்போது பள்ளி முடிந்து வீட்டுக்கு திரும்புகிறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே இவங்க தாயார் ஒரு தேநீர் குவளையை கொடுத்து வந்திருக்கவங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. அவங்களும் போய் கொடுத்துட்டு வராங்க. அப்புறம் தான் தெரியுது அவங்க எல்லாருமே இவங்களை பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு. ஒரு வாரத்திலே நிச்சயதார்த்தம் நடக்குது. இவங்களுக்கு 18 வயசான 3rd நாள் திருமணம் நடக்குது. திருமணம் அன்னைக்கு தான் இவங்க திருமணம் பண்ணிக்கக்கூடிய கணவரை முதல் முதல்ல பார்க்குறாங்க. திருமணம் முடிந்த இரவு இவங்க அறையில இருந்து ஒரு பெரிய சத்தம், ஜாஸ்மின் கதறக்கூடிய சத்தம். சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே ஜாஸ்மின் தான் கத்துறாங்கன்னு தெரியும். ஆனா அந்த கிராமத்துல இந்த மாதிரி இளம் பெண்கள் கல்யாணம் படுத்து கொடுத்த அன்றைக்கு இரவு கத்துறது சகஜம்தான் அப்படின்னு உள்ள என்ன நடக்குதுன்னு யாருமே பார்க்க விரும்பலையா. ஜாஸ்மின் மிகுந்த வருத்தத்தோட சொல்றாங்க, கட்டில இருந்த என்ன அந்த நபர் இழுத்து கீழே தள்ளினாரு அப்படின்னு. ஒரு முரடான ஆண்மகனை முதல் முதல்ல பாக்குறதா அவங்க உணர்றாங்க. இந்த உறவு அவங்க எதிர்பார்க்கவே இல்லைன்னு மிகுந்த வருத்தத்தோட பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த உறவு நீடிக்காது அப்படின்னு வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் யாருமே இவங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறமா வருடங்கள் போது ஒரு வருடங்கள் நிறைவடையக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக இது எனக்கு பிடிக்கலை, எனக்கு இது ஒத்து போகாது, இந்த வாழ்க்கையில் இருந்து நான் வெளிவரணும் அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு விவாகரத்து நடக்குது. விவாகரத்து முடிந்த கையோட வீட்டுக்கு வராங்க. அவங்க வீடு இருக்கக்கூடிய யாருமே இவங்களை மதிக்கவே இல்லை. ஜாஸ்மின் ஒரு சுமையாக தான் அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் பார்க்குறாங்க. இது ஜாஸ்மினுக்கும் பிடிக்கல. சுற்றி இருக்க எல்லாரும் திருமணம் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு கருத்தை கொடுக்கறாங்க. சரின்னு இவங்களும் ஒப்புக்கொள்றாங்க. இவங்க தந்தை பார்த்த இன்னொரு ஆண்மகன், அவர் இவங்க நினைச்ச மாதிரியே இருக்காரு, இவங்களுக்கு ரொம்பவும் பிடித்து போகுது, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளி வரப்போகுது அப்படின்னு முதல் முதலா வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறாங்க ஜாஸ்மின். மனசுக்குள்ள ஒரு பெரிய கனவுகளோடு அந்த நபரை போய் சந்திச்சு பேசுறாங்க. அவங்களுக்கு நடந்த துயரங்கள் எல்லாத்தையுமே சொல்றாங்க. அந்த நபரும் இது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு உறுதி அளிக்கிறாரு, உன் கூட நான் எப்பவுமே இருப்பேன் அப்படின்னு. அவங்களோட வாழ்க்கை ஒரு நல்ல பாதையை நோக்கி போகுது அப்படின்னு திருமணம் முடியுது. திருமணம் முடிந்த அன்றைக்கு இரவு அந்த நபர் இவங்களை வந்து கண்ணத்திலேயே அறையிறாரு. உறைந்து போறாங்க ஜாஸ்மின். அந்த நொடி அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு விளங்கவே இல்லை அப்படின்னு கண்ணீர் மழக நம்ம கிட்ட அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் இவங்க கை கால் இரண்டையுமே கட்டில கட்டி போட்டு கடுமையா பாலியல் பலாத்காரம் செய்தாரு அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஜாஸ்மின். தினமும் இரவு என்ன அவரு பாலியல் பலாத்காரம் செய்வாரு, நான் எதிர்பார்க்கவே இல்லை என்னுடைய வாழ்க்கையோட அடுத்த பாதி இந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு பகிர்ந்துகிட்ட ஜாஸ்மின், இந்த வாழ்க்கை எத்தனை நாள் போக போகுது அப்படின்னு நான் சகலிச்சுக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நடக்குதுங்கிற விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அந்த நபர் மிரட்டினதாகவும் சொல்றாங்க. இவங்க யார்கிட்டையும் சொல்லாம அமைதியா அந்த அறைக்குள்ளேயே அழுதுகிட்டு வாழ்க்கையை ஓட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்க கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. கர்ப்பமா இருக்கிற இவங்களுக்கு வாழ்க்கையில இரண்டாவது முறையா வாழணும் அப்படிங்கிற ஆசை வருது. அந்த குழந்தைக்காக நான் வாழணும், என்னோட வாழ்க்கை இன்னிலிருந்து மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மிகுந்த ஆசையோட இந்த விஷயத்தை அவங்க கணவர் கிட்ட போய் தெரிவிக்கிறாங்க. இது தெரிந்த அந்த கணவர் அடுத்த நொடி இவங்களோட வயிற்றுல எட்டி உதைக்கிறாரு. தூரமா போய் விழுறாங்க ஜாஸ்மின். அவங்களுடைய வயிற்றுல இருந்து ரத்த போக்கு அதிகமா வந்திருக்கு. உடனே மருத்துவ உதவியை நாடுறாங்க. கருப்பையில இருக்கக்கூடிய குழாய் உடைந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ரத்த இழப்பை தவிர்க்கணும், குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னா அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அறுவை சிகிச்சையும் இவங்களுக்கு செய்யப்படுது. 5 அவங்களோட குழந்தைய அவங்க இழக்கிறாங்க. விரைவில் அவங்களோட கணவர் விவாகரத்து வேணும்னு இவங்கள்ட்ட கேட்கிறாங்க. ஏற்கனவே குழந்தை இறந்த சோகத்தோட விவாகரத்து பண்ணா இதோடு இது முடிஞ்சிடும் அப்படிங்கிற எண்ணம் ஜாஸ்மினுக்கு இல்ல. இதை விடவே கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. உடனே அவங்க அவங்களுடைய கணவர் மேல வழக்கு பதிவு செய்யறாங்க. குடும்ப வன்முறை வழக்க பதிவு செய்து அவரை சிறைக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்லயே இருக்க வேணாம் அப்படின்னு வெளிநாடு போக ஆசைப்படுறாங்க ஜாஸ்மின். ஆனா அவங்களோட குடும்பத்தினரோ அவங்களோட பாஸ்போர்ட் அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாத்தையுமே நெருப்புக்கு இரையாக்குறாங்க. ஜாஸ்மின் என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்களுடைய வீட்டை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போறாங்க. கொச்சினுக்கு போன அவங்க அங்க ஒரு புகழ்பெற்ற உடற்பயிற்சி மையத்துல வேலையாளா பணிபுரியறாங்க. வரவேற்பாளரா வேலை கிடைக்குது. மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் அவங்களை வளர்த்துக்க ஒரு புதிய ஒளி கிடைக்கும்.
வைக்குது. உடற்பயிற்சி மையத்துல இருக்க எல்லாருமே அவங்க வாழ்நாள்ல இதுவரைக்கும் பார்க்கவே பார்க்காத ஒரு பெரிய ஊக்கத்தையும் பலத்தையும் கொடுக்கறாங்க. அவங்க ஒரு உருமாற்று வீடியோவை வெளியிடுறாங்க, அது வைரல் ஆகுது. அதை பார்த்தவங்களும் இவங்களுக்கு பெரிய ஊக்கத்தை கொடுக்கறாங்க. வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படிங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்மினுக்கு அதிகமாயிட்டே போகுது. அதுக்கப்புறம் சான்றிதழ்காக பெங்களூர்ல வந்து இதுக்காக படிப்பு படிக்கிறாங்க. உணவகங்கள்ல பகுதி நேர வேலை செய்யறாங்க. சான்றிதழ் பெற்ற உடனே அவங்க ஒரு உடற்பயிற்சியாளரா தனியா உருமாறுறாங்க. இவங்களுடைய புகழ் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரிய வருது. இவங்களுடைய திறமை ஊர் முழுவதுமே பரவுது. இதை தொடர்ந்து அவங்க மலையாளத்துல பிக் பாஸ் சீசன் 4 கண்டஸ்டன்டா உள்ள வராங்க. அவங்களுடைய செயல்பாடுகள் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிடித்து போகுது. ரொம்பவே உண்மையா அவங்களுடைய விளையாட்டு கவனம் செலுத்தி விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. இன்னும் அவங்க வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பகிர்ந்துக்கிறாங்க. கடைசியா அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே தானா சரியாகிடும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்திருந்தேன்னா நான் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கான என்னோட வாழ்க்கைய நான் தான் முடிவு செய்யணும், நான் தான் வாழணும் அப்படின்னு ஒண்ணு ஒன்னா நான் தான் மாற்ற தொடங்கினேன். அதனால நம்மளோட வாழ்க்கையில எந்த விஷயம் மாறணும்னு நம்ம நினைச்சாலும் அதுக்கான முடிவை நம்ம தான் எடுக்கணும், அதுக்கான முயற்சியும் நம்ம தான் எடுக்கணும் அப்படின்னு ஜாஸ்மினோட வாழ்க்கை நமக்கு உணர்த்துது. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.